வேளாண் கல்வி அமைச்சர் சொல்லின் செல்வர் முனைவர் வைத்தி செல்வன் அவர்கள், அவரை தொடர்ந்து மாற்றம் ஆகும் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க இருப்பவர் நடுப்பக்கம் இந்து தமிழ் திசை நாளிகள் ஆசிரியர் திரு சமஸ் அவர்கள். இந்நிகழ்விற்கு நன்றியுரை வழங்க இருப்பவர் பவாசி செயற்குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் டைகர் புக்ஸ். இந்நிகழ்வில் அனைத்து வாசகர்களும் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் மொழிபெயர்த்துள்ள இந்த சிறுகதை தொகுப்பும் மிக அருமையாக அந்த அதே வளம் மொழி நடைவளம் குன்றாமல் மிக அப்படி எடுத்து படித்தவரை கீழே வைக்காமல் படிக்கக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு நடைவளமாக இருக்கிறது. அதில் வந்து முதல் சிறுகதையாக நான் நானாக ராமலட்சுமி எழுதிய கதை வந்து எனக்கு முன்னால் அறிமுகப்படுத்தி பேசிய வேணுகோபாலன் சொன்னது போல சாதாரணமாக நம்முடன் கூட நடந்து வரக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். காலையில் சமைக்கக்கூடிய உணவு, மத்தியானத்துக்கு வேறு உணவு, இரவுக்கு வேறு உணவு, இப்படியே 25 வருடங்கள் வந்து தன்னுடைய கணவனுக்கு, குழந்தைகளுக்கு, மாமியார் மாமனாருக்கு சமைத்து பழகியவள். 2 மாதம் வந்து அவளோட உடல்நல குறைவினால அவளால் கணவனோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணோட போய் இருக்க முடியல. அந்த 2 மாதங்கள் அவள் அவளாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது வந்து அவளுக்கு ஒரு மிக அருமையான ஒரு வாய்ப்பாக. சமைக்கவே இல்லை, 3 நாளைக்கு சமைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாட்டை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தேவைப்பட்டால் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் என்ற சுதந்திரத்தை உணரக்கூடிய அந்த 2 மாதங்களாக அந்த கதையில் வரும். கணவர் வந்து அமெரிக்காலேருந்து திரும்பி வராரு. வந்த உடனே அவள் வந்து சொல்கிறா, காலையில் அது சமைச்ச சாப்பாடை சூடு பண்ணி நைட்டுக்கு வந்து அந்த குழம்பையும் இதையும் வைக்கிறாள். அவர் கேட்குறாரு, இது மாதிரி நம்ம குடும்பத்தில் வழக்கமே கிடையாது, 25 வருஷம் ஆச்சு நம்ம கல்யாணம் ஆகி, இந்த மாதிரி நீ செஞ்சதே இல்லையான்னு சொல்கிறாரு. இல்லை, இப்படி செய்கிறதுனால நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தலாம், நம்ம பல விஷயங்களில் வந்து நம்மளோட கவனத்தை செலுத்தலாம்னு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு அவர் இது செருப்பை மாட்டிட்டு வெளியில் போயிடுறாரு. அவருக்கு அந்த சாப்பாடு சாப்பிடாமல் போயிடுறாரு. அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறதுலோட அந்த கதை முடியுது. பல குடும்பங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடியது, இன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு 4 டிஷ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், ஆனால் அந்த 4 டிஷ்க்கு நம்ம பே பண்ணுறது போல் வீட்டில் நம்ம வந்து ஒரு ஒரு குடும்பங்கள்லேயும் காலையில் ஒரு சாப்பாடு இப்படி சமைக்கக்கூடிய பெண்களுடைய அந்த உழைப்பு என்பது வந்து வெளியில் தெரியாத விதமாக தான் போயிருக்குது. இதை நம்ம கவனிக்க தவறக்கூடிய விஷயத்த ரொம்ப சட்டிலாக அழகாக அந்த சிறுகதையில் அதை வளமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தண்டனைன்னு இன்னொரு கதை. அந்த கதையிலையும் வந்து தன்னுடைய ஊனமுற்ற குழந்தையை வேண்டுமென்றே அந்த காசியில் இருக்கக்கூடிய அந்த இதில் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தாய் அதை வந்து எடுத்து வளர்த்து அந்த குழந்தையை வந்து ஒரு 12 வயது சிறுமியாக அதை அறிகிறா. அதை போய் அந்த குழந்தையை பார்க்குறா. ஆனால் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்த அந்த ஸ்வீடனை சேர்ந்த அந்த இது செவிலியர்கிட்ட அந்த குழந்தைக்கு தான் தான் தாயின்னு சொல்லிக்க முடியல. ஆனால் அந்த குழந்தை தன்னோடதுன்னு அவள் அறிகிறா. அறிஞ்சு அதை வந்து வெளியில் வரும்பொழுது அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு இதே போல் ஊனமிற்ற ஒரு பெண் குழந்தையை நான் தத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஸ்வீடன் நாடு வந்து எப்படி குழந்தைகள் பராமரிப்பை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அந்த கதையில் வருது. அதில் கதையில் வந்து அந்த உயிர்நாதமான அந்த இடம் என்னன்னு சொன்னால், கடைசியாக அந்த குழந்தை இவளுடைய குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த ஸ்வீடன் நாட்டு பெண்மணி. அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தில் வந்து எழுதுறா, எனக்கு தெரியும் இந்த குழந்தை காசியிலே நீ தவற விட்ட அந்த குழந்தை தான் என்று, அதை தேடி நீ வந்திருப்பதும் எனக்கு தெரியும், ஆனால் உன்னுடைய பெருந்தன்மையோடு அதை நீ என்னிடம் கேட்காமல் விட்டது, எனக்கு உள்ள தனிமையை இந்த குழந்தை தான் வந்து போக்கினா, எங்கே அதை நீ என்னை அதை பறித்துருவேன்னு சொல்லிட்டு நான் வந்து வருத நினச்சேன், ஆனால் அதை வந்து நீ பெருந்தன்மையோடு நீ விட்டுட்ட, அன்னைக்கு நீ வந்து செய்ய தவறிய விஷயத்தை இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில மணி துளிகளையாவது நீ செலவிடுவதன் மூலமாக அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து உன விடுவிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதுகிறாங்க. எழுத உடனே 2 கண்ணீர் துளியோடு வந்து அந்த கடிதத்தை மூடி வைக்கிற மாதிரி அந்த தண்டனைங்கிற கதையை வந்து முடியுது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம நடந்து போகிற தூரம், நம்ம பக்கத்து வீட்டில், இல்லை நம்ம வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பல விஷயங்களை வந்து நம்ம அப்படியே கடந்து போகிறோம். அந்த கடந்து போகக்கூடிய விஷயங்களை மிக அழகான ஒரு பதிவாக அந்த தெலுங்கிலிருந்து தமிழிலே அந்த மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மிக அருமையான இந்த நூலை, எனக்கு விருட்சம் இந்த வெளியீட்டில் இந்த நூலை எனக்கு அறிமுகப்படுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன்.